அனைத்து துறையினுடைய செயலாளர்களே, உங்கள் அனைவருக்கு அன்பான என்னுடைய வணக்கம். அனைத்து துறைகளிலுமே சிறப்பாக செயல்பட்டு வருகிறோம் என்பதை இங்கு உரையாற்றிய அனைத்து துறையினுடைய செயலாளர்களும் தெளிவாக எடுத்து சொல்லியிருக்கீங்க. அனைத்து துறை செயலாளர்களும் கடந்த செப்டம்பர் 16 என்னுடைய முதல் ஆய்வுக் கூட்டத்தை நான் நடத்தினேன். அதுவரை செய்யப்பட்ட அறிவிப்புகளுக்கு அரசாணை வெளியிட கேட்டுக்கொண்டேன். தலைமைச் செயலாளர்களும் மாதம் ஒரு முறை உங்களை எல்லாம் அழைச்சி ஆய்வு நடத்தியிருக்கிறாரு, பணிகள் எல்லாம் விரைவுபடுத்தியிருக்கிறாரு. இந்த தொடர் கண்காணிப்பின் வாயிலாக இதுவரை மொத்தம் வெளியிடப்பட வேண்டிய 1641 அறிவிப்புகளில் 1313, அதாவது 80 விழுக்காடு அறிவிப்புகளுக்கு உரிய ஆணைகள் 10/1/2022 வரை சம்பந்தப்பட்ட துறைகளால் வெளியிடப்பட்டிருக்கிறது. இதற்காக என்னுடைய பாராட்டுதலை நான் தெரிவிச்சுக்க கடமைப்பட்டிருக்கிறேன். மீதமுள்ள அறிவிப்புகளுக்கு உரிய ஆணைகளும் உடனடியாக வெளியிட்டு 100 விழுக்காடு இலக்கினை அடைய வேண்டும் என்பதுதான் நம்முடைய கொள்கையாக குறிக்கோளாக இருக்கிறது. ஆணைகள் வெளியிடப்பட்டவுடன் நம்முடைய பணி நிறைவு பெறவில்லை என நான் ஏற்கனவே கூறியதை தங்களுக்கு மீண்டும் நினைவுபடுத்துகிறேன். நீங்கள் வெளியிட்ட ஆணைகள் அனைத்தும் செயல்பாட்டிற்கு வந்திருக்கிறதா என தொடர்ந்து கண்காணிக்க வேண்டிய அவசியம் உங்களுக்கு இருக்கிறது. ஆணைகள் வெளியிடப்பட்ட பணிகளுக்கான நிதி உரிய காலத்தில் விடுவிக்கப்பட்டு பணிகள் துரிதமாக நடைபெறுவதை நீங்கள் நேரடியாக கண்காணிக்க வேண்டும். அரசு செயலாளர்களை பொறுத்த வரைக்கும் குறைந்தபட்சம் 2 மாவட்டங்களுக்கு சென்று பல்வேறு நலத்திட்டங்களுடைய செயல்பாட்டுகளை எல்லாம் அறிந்து அதற்குரிய நடவடிக்கையை எடுக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். இது குறித்து நீங்கள் எடுத்த நடவடிக்கை, வழங்கிய ஆலோசனைகள், சிறப்பாக செயல்படுத்த மேற்கொண்ட நடவடிக்கைகள் ஆகியவை குறித்து என்னுடைய அடுத்த மாத ஆய்வுக் கூட்டத்தில் நான் தெரிந்து கொள்ள வேண்டும். வரும் ஆண்டிற்கான திட்டங்களை இப்போதே திட்டமிடுவதற்கான முன்னேற்பாடுகளை எல்லாம், அந்த பணிகளை எல்லாம் நீங்கள் மேற்கொள்ள வேண்டும். ஒன்றிய அரசிடம் நிலுவையில் இருக்கக்கூடிய 20 அறிவிப்புகளில் ஒன்றிய அரசு சம்பந்தப்பட்ட துறைகளோடு தொடர்பு கொண்டு உரிய முறையில் வலியுறுத்தி தேவைப்பட்ட நிதி ஒதுக்கீடையும் ஒப்புதல்களையும் அவர்களிடம் பெறுவதற்கான ஆவணத்தை நீங்கள் செய்ய வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். உங்களுக்கு நீங்களே ஒரு செயல் திட்டத்தை உருவாக்கணும். இந்த ஆண்டுக்கான திட்டங்கள், அடுத்த 4 திட்டங்கள், 2030 வரை இருக்கக்கூடிய திட்டங்கள், இத்தகைய செயல் திட்டம் ரோட் மேப் ஒன்றை உருவாக்கிட வேண்டும். திங்க் பிக், ட்ரீம் பிக், ரிசல்ட் வில் பி பிக் என்கிற கூற்றின்படி நமது சிந்தனைகளும் கனவுகளும் குறிக்கோள்களும் பெரிதாக இருந்தால்தான் நமது சாதனைகளும் பெரிதாக இருக்கும் என்பதை நாம் எப்பொழுதும் நினைவிலே கொள்ள வேண்டும். நம்மை விட அதிகமாக வளர்ந்தவர்களோடு ஒப்பிட வேண்டும். நாட்டின் பிற மாநிலங்களோடு ஒப்பிட்டு நாம் சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறோம் என்ற மனநிலையினை தவிர்க்க வேண்டும். வளர்ந்த நாடுகள் மற்றும் தெற்காசிய நாடுகளில் செயல்பாடுகளுக்கு இணையாக நம்முடைய இலக்குகளை நிர்ணயிக்க வேண்டும். நம்முடைய இலக்குகள் அனைத்தும் திட்டம் அடிப்படையில் மட்டுமில்லாமல் நாம் அடைய வேண்டிய நோக்கத்தினை சென்றடையும் வகையில் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும். நீர்வளங்களை மேம்படுத்துவதற்கும் வேளாண் உற்பத்தியை பெருக்குவதற்கும் கல்வி தரத்தை உயர்த்துவதற்கும் சுகாதார குறியீடுகளை மேம்படுத்துவதற்கும் அனைவருக்கும் வீடு என்கிற அந்த இலக்கினை அடைவதற்கும் தொழில்துறையில் உயரிய வளர்ச்சியினை எய்வதற்கும் நம்முடைய இளைய சமுதாயத்தினரின் திறனை மேம்படுத்துவதற்கும் வறுமையை ஒழிப்பதற்கும் சுற்றுச்சூழலை சமநிலைப்படுத்துவதற்கும் தொடர்புடைய துறைகள் அனைத்தும் ஒருங்கிணைந்து ஒரு கூட்டு முயற்சியோடு செயல்படுவதோடு இந்த உயரிய நோக்கங்களின் இலக்கினை அடைய அனைத்து முயற்சிகளையும் தொடர்ந்து நீங்கள் மேற்கொள்ள வேண்டும். அனைத்து துறைகளின் திட்டங்களை செயல்படுத்துவது குறித்த தகவல்களை நான் தெரிந்து கொள்வது தொடர்பாக தமிழ்நாடு மின் ஆளுமை முகமை மூலம் முதலமைச்சரின் தகவல் பலகை டேஷ்போர்டு ஒன்றை ஏற்படுத்தி அதன் மூலம் தகவல்களை நான் நாள்தோறும் ஆய்வு மேற்கொள்ளவிருக்கிறேன். இந்த தகவல் பலகையில் இந்த அரசு வெளியிட்டு வரக்கூடிய அனைத்து அறிவிப்புகள், அரசினுடைய முக்கிய திட்டங்கள் தொடர்பான அனைத்து தரவுகளும் இடம்பெற்றுள்ளது. அதில் உங்களது தகவல்கள் உடனுக்குடன் பதிவேற்றம் செய்யுங்கள்.
அறிவிப்புகளின் செயலாக்கம் குறித்து அடுத்த மாதம் நான் ஆய்வு செய்ய இருக்கிறேன். அதற்குள் விடுபட்ட திட்டங்களை செயல்படுவோம் கொடுங்கள், புதிய திட்டங்களை கொண்டு வாருங்கள், அறிவித்தலை செயல்களாக ஆகட்டும், நமது எண்ணங்கள் புதிய அறிவிப்புகளாக மலரட்டும், மக்களுக்காக அரசு இயந்திரமாக என்னாலும் செயல்படட்டும். நன்றி, வணக்கம்.